வணக்கம் மக்களே, இது உங்கள் சேனல் ஹோம்லி குக் தமிழ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான மீன் குழம்பு ரெசிபி தான், ஷீலா மீன் குழம்பு. அதுக்கு ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவு புளியை வந்து நான் ஒரு 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுப்பேன். ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம், 15-20 பல்லு பூண்டு, 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய், 4-5 மாங்காய் பீஸு. இப்போ அந்த புளி தண்ணியை கரைச்சி எடுத்துக்கலாம். அதுலேயே தேவையான அளவுக்கு குழம்புக்கு எவ்வளோ உப்போ அதெல்லாம் போட்டுக்கலாம். ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூளும், 1 ஸ்பூன் வந்து நான் ரெட் சில்லி பவுடர் சேர்த்துருக்கேன். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தக்காளியை வந்து இந்த இதிலே போட்டு நல்லா கையாலே கரைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி கையால் கரைச்சி வச்சு பாருங்கள், உண்மையிலுமே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அது மாதிரி கொஞ்சம் வெங்காயமும் கொஞ்சம் பூண்டும் அப்படியே தட்டி போட்டுக்கோங்க, அதுவும் நல்லாயிருக்கும். பச்சை மிளகாய், தக்காளி எல்லாத்தையுமே நல்லா கரைச்சி விட்டாச்சு. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க, குழம்புக்கு எந்த அளவுக்கு வேணுமோ பார்த்துட்டு உப்பு காரம்லாம் செக் பண்ணிக்கோங்க. ஒரு மண் சட்டி ஹீட் பண்ணியிருக்கேன், அதில் ஒரு 5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெயில் செய்யுங்க மீன் குழம்பு, அப்போ தான் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். எண்ணெய் பொரிஞ்சதும் 1 ஸ்பூன், எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் வெந்தயம். வெந்தயம் ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கப்புறமா கடுகு போட்டு 1 ஸ்பூன் போட்டு பொரிய வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இடித்து வச்ச வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டுக்கலாம். அது நல்லா ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் அந்த இடித்து வச்ச வெங்காயமும் பூண்டும். அதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையும் பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும் கிடையாது, நல்லா ஓரளவுக்கு நல்லா சுருண்டு வந்ததுக்கப்புறமா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க குழம்பு மசாலாவை இதில் போட்டுக்க வேண்டியதான். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு இதை கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு வந்து இதில் ஊற்றிடலாம். உங்களுக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஏதாவது தண்ணி வேணும் அப்படின்னா கூட சேர்த்துக்கோங்க. இந்த டைமில் மீன் குழம்பு வைக்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நமக்கு மற்றபடி சாம்பார் அதெல்லாம் வைக்கிறத விட இது ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். இப்போ இதை மூடி போட்டு நம்ம வந்து ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேன். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் நான் ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓரளவுக்கு எண்ணெய்லாம் பாருங்கள் பீ பிரிஞ்சு வர ஆரம்பிக்குது. இது இன்னும் கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். குழம்பு நல்லா மேலே ஆட் வந்து படிகிற மாதிரி வரும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்கட்டும். இன்னும் ஒரு 10 நிமிஷம் நான் மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள், ஓரம் ஃபுல்லாக எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம மாங்காவும் ஃபிஷ்ஷும் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் வந்து முன்னாடியே போடாதீங்க, அது சீக்கிரம் வெந்துடும். அதனால் லாஸ்ட்டாக இறக்கிறதுக்கு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி போட்டு ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபிஷ்ஷையும் மாங்காவும் ஆட் பண்ணிட்டேன். சும்மா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு இப்போ திருப்பி இதை நான் மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் வேக வைக்க போகிறேன். இது மண் சட்டிங்கிறதுனால அந்த சூட்லேயே இது சீக்கிரம் வெந்துடும். அதனால் நான் 2 நிமிஷம் மட்டும் வச்சுட்டு இறக்கிட்டு போகிறேன். மீன் போட்டதுக்கப்புறம் ரொம்ப கரண்டி வச்சு கிண்ட வேண்டாம், இந்த மாதிரி இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கருவேப்பில கொஞ்சமாக தூவிட்டு இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் மதியானம் சாப்பிட்ணுன்னா மார்னிங்கே வச்சுருங்க, அப்போ தான் அது நல்லா ஊறி நம்மளுக்கு மதியானம் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நான் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்போ இதை வேறு ஒரு இதுக்கு மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த ஃபிஷ்ஷோட டெக்ஸ்சரும் குழம்பையும் பாருங்கள் எப்படி நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு. நீங்களும் இந்த ஃபிஷ் குழம்பு ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.